இந்த தியேட்டர் ஷட் டவுன் ஆன டைம்லேருந்தே இந்த ஃபிலிம் ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட், என்னென்னா எந்த மாதிரியான படமுங்களும் இல்லை, தியேட்டரில் போய் படம் பார்க்க முடியலன்ற ஒரு ஆதங்கத்தை வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் வந்து சரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 5-6 மாதம், கிட்டத்தட்ட 7 மாதமே ஆயிடுச்சு. அதில் அமேசான் பிரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சில படங்கள் சவுத் இந்தியன் ரிலீஸஸ் வந்து டைரக்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் அமேசான் பிரைமில் பண்ண முதல் செட் ஆஃப் மூவிஸ் வந்து சில படங்கள் சரியாக ஓடலை. அதில் மலையாளம் சினிமா ஃபஹத் ஃபாசில் நடித்த சியூ சூன் மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. அதை தொடர்ந்து சைலன்ஸ் மாதவன் அனுஷ்கா ஷெட்டி நடித்த ஒரு தெலுங்கு படம், அது அவங்க மல்டி லிங்குவல் சொல்கிறாங்க, பட் அது பியூர்லி ஒரு தெலுங்கு மூவி, அதை டப் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஆரம்பித்த டைம்லேருந்தே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அது இனிஷியலாக வந்து ஒரு இங்கிலீஷ் படமாகவும் எடுக்கிறதா பிளான் பண்ணாங்க. ஸோ மொத்த ஷூட்டிங்கும் சியாட்டலில் நடக்கிற மாதிரி, அதில் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் மாதிரி தான் இது. மாதவன், அனுஷ்கா ஷெட்டி, அஞ்சலி, ஷாலினி பாண்டே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பிரபல நடிகர்களை நடித்த படம். ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஆன டைம்லேயே அந்த ஒரு ஓப்பனிங் ஷாட்டில் மாதவன் கேட்பார், இந்த ஹாண்டட் ஹவுஸில் தான் இந்த பெயிண்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்து. ஸோ அந்த இடத்துலேயே நம்மளுக்கு ஒரு டவுட் வருது, இது ஒரு பேய் படம் கிடையாது. ஏன்னா ஒரு உள்ளே போகும்போதே ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லி உள்ளே போனால் அங்கே என்ன பேய் இருக்க போகுது? ஸோ அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஆடியன்ஸ் நீ நம்ம யாரும் கிடையாது, சாதாரண ஒரு குழந்தை கூட கண்டுபிடிச்சிரும். ஸோ அங்கேயே சஸ்பென்ஸ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ படம் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரோட இதிலே எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா கதையும் புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர், ஒரு மாதவன் மாதிரி ஒரு கேரக்டர் இறந்து போகிறாருன்னா சும்மா வந்து ஒரு கேமியோ மாதிரி பண்ணிட்டு இறந்து போகிறதா இருக்காது. கண்டிப்பாக அதில் ஒரு அவர் தான் ஒன்று வில்லனாக இருக்கணும், இல்லைனா ஹீரோவாக இருக்கணும் ஆப்வியஸ்லி. அண்ட் அனுஷ்கா ஷெட்டிக்கு வந்து பேசவும் வராது, காதும் கேட்காது. அவங்க வந்து நேச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கலாமா? ஏன்னா சந்தேகத்துக்குரிய ஒரே விஷயம் அவங்க தான் இருக்காங்க அந்த படத்தில். ஸோ அது எல்லாமே ட்ரெய்லர்லேயே ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அண்ட் நேற்று நைட் படம் லான்ச் ஆனப்போ அது ஒரு பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, வெறும் 2 hours. ஸோ ஓகே, ஒரு 2 hoursில் ஒரு த்ரில்லர் இருக்குது, இது ஒரு பேய் படமா இல்லைனா வந்து ஒரு சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லரா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபாரினில் ஷூட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஒரு நல்ல நல்ல கேரக்டர்ஸ், நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்தை ஆரம்பித்தோம். ஆனால் படம் ஆரம்பித்த ஒரு 2-3 minutesலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருது இது ஒரு போரிங்கான படமாக இருக்க போகுதுன்னு. ஏன்னா நம்ம படத்தோட ஃபஸ்ட்டு 15 minutes வச்சு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் எதனா கேரக்டர் எப்படி இப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயம்னு ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். மேபி லைக் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஆடியன்ஸை முட்டலாக்குறதுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ படத்தோட டெம்போவை ஸ்லோவாக கொண்டு போய் போக போக ஏற்றி அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸில் கொண்டு போய் முடிக்கலான்னு. அதே மாதிரி தான் இதுவும் நடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஒரு லவ் சீனு சொல்கிறாங்க, லவ் சீனா ஒரு பாட்டில் வந்து ஒரு மாண்டேஜ், மாதவன் வந்து ரொம்ப டல்லாகவே இருக்காரு, ஒரு சும்மா ஒரு மூஞ்சி வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் மூலியமாகவே எல்லாரையும் ஒரு கான்பர் பண்ணுறதுக்கான ஒரு கேப்சர் பண்ணுறதுக்கான ஸ்டெமினா அவர்கிட்ட இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. பட் அந்த இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அதே மாதிரி அனுஷ்காவும் கொஞ்சம் ஒரு ஷி இஸ் லாஸ்ட் ஆர் ஷேப்னா நாங்கள் ஃபிசிக்கலாக மீன் பண்ணலை, பட் டெஃபெண்டம்மா நடிச்சிருக்காங்க, ஒரு ஹியரிங் அண்ட் ஸ்பீச் இம்பேர்மெண்ட் உள்ளவங்களாக நடிச்சிருக்காங்கன்னா அதுக்காக அவங்களே ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்காங்க படம் ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு. ஒரு மூஞ்சில் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ மேபி லைக் ஒரு அருந்ததி மாதிரி வந்து இல்லைன்னா அவங்க பண்ணுற மற்ற படங்களில் ஒரு மித்தாலஜி பேஸ் பண்ண படங்கள் பண்ணுறாங்களா, அந்த மேக்கப்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணால் தான் அந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குமான்னு தெரியல. நிறைய இடத்துல அவங்க கை கலாட்டுறதை பார்த்து அந்த வான படத்தில் சிம்பு கூட நோ மணி நோ ஹனியில் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அண்ட் இன்னொரு விஷயம், ரெண்டு பேரும் ஒரு டேலண்டடான ஆக்டர்ஸ், ஸோ மாதவன் அனுஷ்கா, ஆனால் அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு மனசு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அண்ட் அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரொமான்ஸ் சாங்காக இருந்தாலும் அந்த பாட்டு ஃபுல்லாகவே ஹீரோ வந்து அந்த பொண்ணை ஃபுல்லாக ட்ரிப்பு கூட்டு போயிட்டே தான் இருக்கிறாரு, அதுதான் ரொமான்ஸ். அவங்களுக்கு அது ரொமான்ஸும் காட்ட தெரியல. இன்னொரு இடத்துல பார்த்தா அஞ்சலி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்காங்க. அங்கே வந்து அவங்க வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி லைஃபை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் என்ன இருக்குன்னு ஒன்றும் புரியல. ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ மொக்க மொக்க ஜோக் பண்ணிட்டு இருக்காரு, அது அவர் எதுக்கு இருக்காரு எதுக்கு போனார்னே தெரியல. அதுக்கு அவங்களை சிங்கிளாகவே காட்டிருக்கலாம், எதுக்கு அந்த ஃபேமிலியை காட்டுறாங்க? மேபி லைக் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஃபேமிலியெல்லாம் காட்டினா ஒரு அடிஷ்னலாக இருக்கும்னா காட்டியிருக்காங்களாம் தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம், இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ்னு ஒரு கேரக்டர் வந்து சியாட்டல் பிடி காப் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் நடிச்சிருக்காரு. அவர் அந்த ஆக்டர் பேர் வந்து மைக்கேல் மேட்சன். படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏதோ ரிட்டையர் ஆன ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்க வேண்டியவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் எழுந்து நிற்கிறதுக்கே வந்து ஒரு 1/2 hour ஆகுது, ஆனால் அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ன்றாங்க. அதுலேயும் கதை வந்து மெயினான சில விஷயங்கள் ட்விஸ்ட் அவரை சுற்றி இருக்கு, அதை ரிவீல் பண்ணால் ஸ்பாய்லர். இந்த படத்தில் கதையே கிடையாது, ஆனால் அது ஒரு ஸ்பாய்லர்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நாங்கள் அது ஒரு டீசென்சியை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அந்த படத்தோட கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற போது ஒரு லேசான ஒரு த்ரில் வருது, அந்த த்ரில் ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சிருது, கேரக்டருக்கும் தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதான் ஒரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்துடலாம். செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும், ஃபுல்லாக ஒரு சைலண்ட் மூவி மாதிரியே போது, ஒரு டைலாகும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு மியூசிக்காகவே ஓடிட்டுருக்கு. அந்த மியூசிக் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஸ்கோப் கிடச்சிருச்சுன்னு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டவர் வந்து அடித்து தள்ளுறாரு. போட்டது வந்து கிரீஷ் ஜி. அண்ட் சவுண்ட் ட்ராக் கோபி சுந்தர் போட்டிருக்காரு, கீதா கோவிந்தம் மாதிரி படத்துக்கு போட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த பாட்டுகள் வந்து 2-3 பாடு நல்லா இருக்குது. அண்ட் விஸ்வஜித் ஜெய்கரோட சாங்ஸ், அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த சாங் யார் போட்டாங்கன்னு தெரியல, பட் அந்த கிரெடிட்ஸ் வச்சு தான் பார்க்கும்போது
நல்லா இருக்கு. கிரீஷியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே, பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கதையிலே ஒன்றும் இல்லைன்றப்ப இவர் பாட்டுக்கு தனியாக வாசிச்சுக்கிட்டே இருக்காரு, தனியாகவே வந்து அந்த வயலின் அந்த ஆர்கெஸ்ட்ரெலாம் போயிட்டே இருக்கு. ஆனால் பாவம் அவர் கஷ்டப்பட்டு போகிறாரு, சீன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பாக்டே இல்லை. அண்ட் ஒரு சீனில் வந்து அனுஷ்கா வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அஞ்சலி வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போவாங்க, யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் யாருன்னு சொன்னால் அதுவும் அகேன் ஸ்பாய்லர், பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஓடும் போது இருக்கிற வந்து சின்னதாக உள்ளே ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு பையன் ஓடுற மாதிரி தான் இருக்கும் கவர்டாக பின்னாடி ஜாக்கெட்டில். அதே ஷாட்டை திரும்பி எடுத்துருக்காரு டேரக்டர், பார்த்தா அவர் வந்து அந்த சுப்புராஜின்ற கேரக்டர் வந்து ஒரு 6'3" இருப்பார், அவர் செம்ம ஹெஃப்டியாக இருப்பார், அவரை காட்டுறாங்க. ஸோ ஆடியன்ஸ் என்ன நினச்சி இந்த மாதிரி மைண்டில் எடுத்துருக்காங்க, ஒரு இமேஜினேஷனில் ஓட்டியிருந்தால் கூட பரவாயில்ல, என் கண்ணுக்கு இப்படி தெரிஞ்சிச்சு நைட், ஆனால் எனக்கு கண்ணு தெரியாது, அதெல்லாம் நான் இப்படி பார்த்துட்டேன்ற மாதிரி வச்சிருந்தாலாச்சும் பரவாயில்ல. பட் அதே ஷாட்டை திரும்பி காட்டும் போது இங்கே ஒரு பையன் அங்கே ஒரு பையன் ஓடுற மாதிரி காட்டினா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி பை ஷனில் டியோ இஸ் குட், ஆக்சுவலி சியாட்டில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, அந்த ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு கன்வின்சிங்கான விஷயம், இல்லைனா வந்து ஒரு சாதாரண படமாக இருக்கும். அண்ட் மோர் தென் ஆல் லாஜிக் மிஸ்ஸிங் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ரொமான்ஸ் சரியில்லை, இன்வெஸ்டிகேஷனே சில்லியாக இருக்குது, எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியே வருது, எதுவுமே எஃபர்ட் எடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரியே இல்லை. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த உண்மையை அனுஷ்கா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் சில்லியாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு கான்செப்ட், அது வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கான்செப்ட், அது வந்து அகெயின் அது ஒரு ஸ்பாய்லர், ஏன் அந்த கொலைகள்லாம் நடந்துச்சு, அதில் இன்வால்வ் ஆனவங்களாம் யார், அது ஏன் கொல்லப்பட்டாங்க, அது வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்தாலும் வந்து கடைசியில் ஒரு வார்த்தை போடுறாங்க, காதலர்களை உண்டாக்குவதில்லை கொலையாளி உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை நான் கரெக்டாக சொல்கிறோமான்னு தெரியல, பட் இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ அது எதுக்கும் எதுக்கும் என்ன சம்மந்தமும் புரியல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிஷப்தம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். மேபி லைக் நீங்கள் இந்த ஓடிடியில் வந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே, சும்மா ஒரு 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 ஒன்றும் இல்லாததுக்கு 1000 ரூபா கட்டிட்டோம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பார்க்கிங் ஃபீஸ், ஒரு பாப்கார்னு எதுவுமே இல்லாமல் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு மொபைல்லையோ இதுலையோ இட்ஸ் ஓகே. ஸோ அதனால் இதை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுலாம். ஆனால் படமாக பார்த்தா இது நிஜமாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இது ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்திருந்தா இதுக்கான ரேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வந்திருக்கும். அண்ட் மோர் தன் ஆல் ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, மாதவன், அனுஷ்கா, அஞ்சலி இவங்க எல்லாருமே ஒரு ஹை கிளாஸ் பர்ஃபார்மர்ஸ், எந்த ரோல் கொடுத்தாலும் சரி அழகாக பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அவங்க மூணு பேரும் இங்கே வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நிஷப்தம், சைலன்ஸ் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அண்ட் மேபி லைக் நீங்கள் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இது வரைக்கும் தியேட்டர் ஓப்பன் ஆகலைன்னா சும்மா ஒரு அடி பார்க்கலாம்.